வணக்கம் தோழர்களே, நான் உங்களில் ஒருவன், உங்கள் தமிழடியன். இப்போ நம்ம என்ன பேச போகிறோன்னா பாக்ஸிங் பற்றி பேச போகிறோம். பாக்ஸிங்னாலே அக்ரெசிவ் பிளேயர் மைக் டைசன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முகமதுலியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவர் மொத்தம் 3 ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு. அவர் முதல் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் எப்படி அடித்தாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். 1960 அவர் ரோம் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்றாரு. அந்த தங்கப்பதக்கத்தை அவர் ஆற்றில் வீசி எறிகிறாரு. அடுத்து அவர் முதல் ப்ரொஃபஷ்னல் மேட்சை ஆடுறதுன்னு முடிவெடுக்கிறாரு. அவர் முதல் ஆடின முதல் ப்ரொஃபஷ்னல் மேட்சே அவருக்கு வெற்றி தான். அது அடுத்த அடுத்த 20 மேட்சும் அவருக்கு வெற்றி தான் எழுதப்பட்டது. அவர் அடிக்கிற அடியும் இடி மாறி இருந்தது. அவர் ஆட்டம் நடனம் ஆடிக்கிட்டே அவர் ஆட்டத்தை தொடர்றாரு. அவர் ஆடுற ஆட்டம் ஆப்பனண்ட் ஒரு கையை அவர் மேலே கொண்டு போகும்போது இவர் அவர் கையை ஆப்பனண்ட்டுக்கு மேலே 3 குத்து குத்துற அளவுக்கு இவருக்கு திறமை இருந்திருக்கு. இவருக்கு அந்த ஸ்கில் இருந்திருக்கு. அதனாலேயே மக்கள் எல்லாரும் அவங்கள விரும்ப ஆரம்பிச்சிருக்கார். அவர் உலக சாம்பியன்ஷிப் சன்னி லெஸ்னர் கூட சண்டை போட சவால் இடுறாரு. அவர் அந்த சன்னி லெஸ்னர் யாருன்னா, அவர் இரு கைகளிலுமே ஒரே சக்தியை கொண்ட ஒரு அபாரமான ஆட்டக்காரர். அவர் களத்தில் இறங்கினாலே போதும், உள்ள ஆப்பனண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே நாக் அவுட் முறையில் 2 ரவுண்ட்லேயே தோக்கடிக்கப்படுறாங்க. அவர் அடிக்கிற அடியும் இடியும் எல்லாமே ஒரு அபூர்வமான பவராக இருக்குது. அவர் ஆட்டத்தில் வெற்றியே காண முடியாதுங்கிற அளவுக்கு அவர் ஆட்டத்தை ஆடுவார். சன்னி லெஸ்னரும் அதே சவாலை ஏற்றுக்கிறாரு. அதன் மூலமாக 2 பேருமே ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் முகமது அலி, நான் 8 ரவுண்டில் சன்னி லெஸ்னரை தோக்கடிப்பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் சன்னி லெஸ்னர் 2 ரவுண்டில் தோக்கடிப்பேன்னு அவரும் சவால் இடுறாரு. மக்கள் எல்லாம் முகமது அலி 2 ரவுண்டில் தோக்கடிக்கப்படுவாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் முகமது அலி, எல்லார் வாயை நான் அடைப்பேன் அப்படின்னு அவர் சவால் விடுறாரு. அது முகமது அலி ஆட்டத்துக்குள்ளே வரும்போது எல்லா மக்களுமே முகமது அலியை முகமது அலி 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் கிடப்பான் அப்படின்னு மக்கள் எல்லாருமே சத்தம் போடுறாங்க. அப்போ தான் முதல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. முதல் ரவுண்டு தொடங்க நேரத்தில் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் முகமது அலியை எல்லாருமே நீ தோத்துருவன்னு சொல்கிறாங்க. ஆனால் முகமது அலி அதை மௌனமாக ஏற்றுக்கிட்டு முதல் ரவுண்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்த எல்லா குத்தையுமே அவர் மேலே படவே இல்லை, தொடக்கூட முடியலை லெஸ்னரால். இவர் நடனமாடி ஆடுற விதம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் முதல் ரவுண்ட்லேயே நாக் அவுட் ஆகணும்னு நினச்ச மக்கள் எல்லாமே அவரை வியந்து பார்க்குற அளவுக்கு அவர் அடிக்கிறாரு. ஒவ்வொரு அடியுமே யோசித்து நிதானமாக யோசித்து அடிக்கிறாரு. 2வது ரவுண்டு ஆரம்பிக்க போது அப்போ கூட லெஸ்னரால் அவரை தொடக்கூட முடியலை. ஆனால் இவர் தனது இடது கை மூலமாக லெஸ்னரை தாக்குறாரு, அதிக வேகமாக தாக்குறாரு. லெஸ்னரால் அவரால் செயல்படக்கூட முடியலை. இவங்க 2 ரவுண்டில் முகமது அலியை தோக்கடிச்சிருவேன் நினச்சிருவாங்க. எல்லா முன்னாடியும் எல்லாரும் சிந்திக்க வைக்கிறாங்க, என்னடா இந்த சின்ன பையன் இப்படி அடிக்கிறான் எல்லாம் அவரை, என்ன யோசிக்க கூட முடியலை. ஆனால் அவர் அந்த வேகம் அவரை ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது. அவர் குத்துன குத்துல லெஸ்னரின் இடது கண் ரத்தம் வடிஞ்சி அது முகமது அலி மேல் கண்ணில் மேலே விழுது. அதனால் அவர் நிலை குலையிற அளவுக்கு போகிறாரு. அவரால் கண்ணை சரியாக பார்க்க முடியலை. முகமது அலி உதவியாளர்கள் அவருடைய கண்ணை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா துடைக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே சுற்றி இருந்தவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, என்னாச்சு அவன் சின்ன பையனுக்கு, என்னாச்சு என்னாச்சுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அப்போ தான் தெரியுது அடுத்த ரவுண்டு எப்படி ஆட போகிறான்னே தெரியலை. ஆனால் முகமது அலி அதை தெரிஞ்ச லெஸ்னரு முகமது அலியை ரொம்ப தாக்குறாரு. முகமது அலி ஆனால் அவர் தலையை பிடிச்சிட்டு அவர் எல்லா குத்துகளையும் அவர் உடம்பு மேலேயே வாங்கிக்கிறாரு. முகமது அலியோ அந்த ரவுண்டை அடி வாங்கியே அந்த ரவுண்டை கழிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு சரியாக கண் பார்வை வந்து அவருக்கு தெரியலை. ஆனால் எல்லா குத்துக்களையும் லெஸ்னர் அவர் உடம்புலேயே தாக்குறாரு. ஆனால் முகமது அலி சில இடங்களில் தடுமாறுறாரு. ஆனால் அதை சில நேரங்களில் தெளிவடைந்து அவர் திரும்பவும் குத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த குத்தை வாங்க முடியாத லெஸ்னர் திரும்பவும் நிலக்குலைய ஆரம்பிக்கிறாரு. அவர் முகமது அலி வலது இடது எல்லா கையிலையும் அடிக்க ஆரம்பிக்கிறார். 6 ரவுண்டு பெல் அடிக்குது. 2 பேரும் கார்னரில் உட்காடுறாங்க. கார்னரில் உட்காரும்போது லெஸ்னர் அமைதியாக உட்காடுறாரு. டாக்டருங்கெல்லாம் அவங்க கண்ணை பார்க்குறாங்க. கண்ணை பார்க்குறதுனே தான் தெரியுது அவரால் செயல்பட முடியல, அவர் கண் எல்லாம் அடித்து ரத்தமாக இருக்குதுன்னு. அவர் டாக்டர்லாம் அதை பார்த்த முகமது அலி ஃப்ரெண்டில் வந்துட்டு நடனம் ஆடிக்கிட்டே, நான்
நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் தான் கிரேட்டஸ்ட், நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டுமே நான் எல்லாருக்கிட்டுமே உங்கள் எல்லாருக்கிட்டுமே சொன்னேன், உன்கிட்ட சொன்னேன், உன்கிட்ட சொன்னேன், உனக்கிட்ட சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், நான் தோக்கடிப்பேன்னு நான் எல்லாருக்கிட்டே சொன்னேன். ஐ டோல்ட் யூ டோல்ட் யூன்னு எல்லார் முன்னாடியும் சத்தமாக சொன்னார், சத்தமாக சொன்னார். நான் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேன், நான் ஷுக் அப் த வேர்ல்டு, நான் சிறந்தவன், நான் மிக மகத்தானவன் கத்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முகமது அலி என்னன்னு அப்போ தான் பேரை மாட்டுறாரு. சன்னி லெஸ்னரும் ரீமேட்ச் கேட்குறாரு. இந்த ரெண்டுமே ஏன் பண்ணாருன்னு நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். நான் உங்களில் ஒருவன், நான் உங்கள் தமிழ் அடியன்.